கண்டிப்பா ஜானர்லாம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ரொமான்டிக் காமெடி இருக்கு, ஒரு வயலண்ட் ஆன் வயல், ஒரு த்ரில்லர் இருக்கு, சஸ்பென்ஸ் இருக்கு, ஹாரர் மூவிஸ் இருக்கு, எல்லாமே ஜானர் படி நிறைய வருது. பட் எங்க போட முடியல அதை சொல்றேன். அவ்வளோலாம் எனக்கு சினிமா பற்றிலாம் அவ்வளோலாம் தெரியாது. நீங்கள் ஏதோ நான் ஒரு ஒரு ஃபிலிம் ஹிஸ்டோரியன் மாதிரி கேட்குறீங்க. அவ்வளோலாம் எனக்கு தெரியாது. ஒரு படம் தாங்க பண்ணியிருக்கேன். இவ்வளோ டீப்பான கேள்விகள்லாம் கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. லாஸ்ட்டில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. அதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அதை அவ்வளோ ப்ரொமோட் பண்ணணும் என்னோடய இப்போ சோஷியல் நெட்ஒர்க் சைட்ஸ்லேயும். வெறும் அதாவது ஒரு ஒரு பக்கம் பெரிய பெரிய முயற்சிகள், பெரிய பட்ஜெட், பெரிய கான்செப்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முயற்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் மாதிரி இது. அதாவது ஜாலியாக சரிவா போய் பார்க்கலாம். அதாவது நம்ம ஸ்கூலில் ஒரு நாலு பேர் சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு விஷயம். அதில் அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்ன அழகாக பண்ணியிருக்காங்க, என்ன பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ரொம்ப இன்ஸ்பயர்டாக வந்தேன் ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்துட்டு. இல்லை அப்படி இல்லையே, உங்களுக்கு பெரிய படங்களும் சக்ஸீடாது, சின்ன படங்களும் சக்ஸீடாது, எப்போவுமே இருக்கிற ட்ரெண்டு தான். அது படத்துக்கு படம் மாறிட்டே தான் இருக்கும். பெரிய படங்கள் சக்ஸீட் ஆகலன்னு சொல்லவே முடியாது. நிறைய படங்கள் இப்போ கும்கிலாம் பெரிய படம் தானே, கும்கி சக்ஸீட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக பெருசு சிறுசுன்றதில் வித்தியாசம் இல்லை, அந்தந்த நேரத்தில் மக்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் தான். ரெண்டாவது படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. ஆக்சுவலாக ட்ரெய்லரில் வந்து எங்களோட ஒரு விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா, இத்தனை பேர் இருக்காங்கன்றதை சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் படத்தில் நிறைய எங்களால் காட்ட முடியாதனால, எனக்கு கொஞ்சம் ஏர்லியராக ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுனால நிறைய அம்சங்களை எங்களால் காட்ட முடியல. பட் ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு பொதுவாக ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய கதையாக இருக்கும், இல்லை அவங்க ஹீரோ ஹீரோயின் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கதையாக இருக்கும். இதில் ஆக்சுவலாக ஒரு 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேருமே கதைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆட்களாக தான் இருக்காங்க. 30 பேரில் ஒருத்தர்லாம் கூட கதை மூவ் ஆகும். ஸோ அதை தான் அந்த ட்ரெய்லரில் கொஞ்சம் ஃபன்னியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த 30 பேருமே அங்கே இருக்காங்க, 30 பேருமே முக்கியமான ஆட்கள். அதுக்கு மேலே ஆக்சுவலாக என்னால் சொன்னால் கதையை சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் சொல்ல. விஜயலட்சுமி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மாடர்ன் யங் உமன் ஆகிறாங்க. அவங்க ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ். அவங்க அப்பாவும் நிறைய பேர் வந்து வில்லி வில்லின்னு சொல்லி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. வில்லிலாம் கிடையாது, அவங்க நெகட்டிவ் கேரக்டர்லாம் இல்லை. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த டூ ஹீரோயின்ஸ் படத்தில். இன்னொருத்தர் ரம்யா நம்பீசன், இப்போ பீட்சாவில் வந்த ரம்யா நம்பீசன் பண்ணியிருக்காங்க. அவங்க விமலோட பேரா பண்ணுறாங்க. அவங்க ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு தமிழ் ஹீரோயினோடைய கேரக்டரில் பண்ணுறாங்க. பட் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும்.